Noon Show with RJ Kirtana. அடிமழை வரும் அதில் நனைவோமே, குளிர் காய்ச்சலோடு சிநேகம், ஒரு போர்வைக்குள் இரு தூக்கம். வசீகரா இந்நெஞ்சினிக, உன் பொன்மடியில் தூங்கினால் போதும் அதே கணம். என் கண்ணுறங்க முன்ஜென்மங்களில் ஏக்கங்கள் தேரும். நான் நேசிப்பதும் சுவாசிப்பதும் உந்தயவால் தானே. ஏகுகிறேன் ஏகுகிறேன் உன் நினைவால் தானே. இந்த வீடியோ ஆல்ரெடி பல இடங்களுக்கு வந்து போயாச்சு. உலகம் ஃபுல்லாக வந்து பயங்கர வைரலான ஒரு வீடியோ. அண்ட் இந்த சோஷியல் மீடியானுடைய பவரே இதுதான்ல. எந்த ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சாலும் அது வந்து டக்குன்னு நம்மளை வந்து தூக்கி மேலே வச்சிடும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் வந்து நம்மளுடைய சோஷியல் மீடியா. அதை பார்த்து கரெக்டாக நம்ம வந்து ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வரும். ஸோ அப்படி வந்து இப்போ சோஷியல் மீடியா சென்சேஷனாக இருக்கக்கூடிய ஹரி தான் வந்து நம்ம கூட லைனில் இருக்காரு. நீங்கள் பார்த்தீங்களா அந்த ஒரு வீடியோ, அதை கிரியேட் பண்ணது வந்து நம்மளுடைய ஹரி தான். நம்ம ஊர் பையன், நம்ம தமிழ் பையன், நம்ம தேனி பையன். அவர் வந்து நம்ம கூட இப்போ லைனில் இருக்காரு. அவர்கிட்டே வந்து விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹாய் ஹரி, எப்படி இருக்கீங்க? ஹாய் ஹாய் ஹாய், வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்புறம் எப்படி இருக்கீங்க ஹரி, சொல்லுங்க. என்ன எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங்ல போட்டோ எடிட்டிங் வந்து நான் பண்ணுவேன். தான் வந்து எல்லாருமே ரொம்ப எனக்கு இன்ஸ்பயர் பண்ணி வந்து நீ போட்டோ எடிட்டிங் நல்லா பண்ற, வீடியோ எடிட்டிங் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லா சொன்னாங்க. சோ அதுக்கப்புறம் ஓகே எடிட்டிங் வீடியோ எடிட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அப்பதான் வந்து நீ மியூசிக்லியோட இதெல்லாம் பார்த்து ரொம்ப ட்ரெண்டிங்கா வந்துட்டு இருந்துச்சு. எனக்கு வந்து ஆக்டிங் வராது, சோ அதனால வந்து நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணலாம், சோ எடிட்டிங்கோட கான்செப்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பெரிய விஷயங்கள் செஞ்சவங்க ரொம்ப சாதாரணமா சொல்லுவாங்க, நினைச்சே பாக்கலங்க அப்படின்னு சொல்லிட்டு. அமேசிங் அமேசிங் ஹரி. தேனில இப்ப நீங்க விஸ்காம் படிச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல இல்ல, நான் படிச்சிட்டு இருக்கேன் எஸ்ஆர்எம்ல, சென்னைல. சென்னைல? ஓகே ஓகே. பெரியகுளம் தாண்டி போயிருக்கு இல்லையா உங்களுடைய அந்த வீடியோக்கு. அண்ட் அந்த வீடியோல வந்து நீங்க ஒரு 9 மொபைல் போன்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணிருந்தேன். அது வந்து நான் நிறைய டேக்ஸ் எல்லாம் எடுத்தேன். ஏன்னா 9 போன்ஸ்லயும் வந்து கால் எல்லாம் வராம வச்சுக்கிறது அப்படிங்கறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் எல்லாம் சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருந்தீங்க இல்லையா. சோ அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன், லைக் இந்த ஐடியா எப்படி வந்தது. அண்ட் இந்த மாதிரி டிரான்சிஷன்ஸ் எல்லாம் வந்து பண்ணும்போது நீங்க எப்படி நீங்க ஸ்டோரி போர்ட் எல்லாம் கிரியேட் பண்ணுவீங்களா இதுக்காக? இல்ல இல்ல, ஸ்டோரி போர்டு வந்து கிரியேட் பண்ண மாட்டேன். நான் ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வந்து இந்த பீட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கேட்பேன். கேட்டுட்டு அதை வந்து எப்படி நம்ம ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரியோகிராஃப் பண்ற மாதிரி, ஒரு டான்ஸ் கோரியோ எப்படி பண்றோமோ அந்த மாதிரி வந்து மைண்ட்ல வந்து நான்
அந்த வீடியோட அவுட்புட் வந்து மைண்ட்ல அவுட்புட் வந்து என் மைண்ட்ல வந்து ஓடிட்டே இருக்கும். சோ அப்படிதான் நான் வந்து மேக் பண்ணுவேன். இந்த ஐடியா எப்படி வந்ததுன்னா, நார்மலா வந்து ரிங் லைட்டை வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தப்போ, போர்ட்ரேட் போறப்போ ஒரு 9 போன்ஸ் வைக்கலாம், 9 போன்ஸ்ன்றப்போ ஒரு போர்ட்ரேட் மோட் மாதிரி ஒரு போன் மாதிரி வரும். சோ அதுல நம்ம ஒரு சீக்வன்ஸ் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணது. நான் இதுக்கு எதுக்குமே வந்து ஸ்கிரிப்ட் எழுதுறதோ இல்ல ஸ்டோரி புக் பண்றதோ எதுவும் பண்ண மாட்டேன். மைண்ட்ல கால்குலேஷன் பண்றது. எவ்வளவு எவ்வளவு டைம் எடுத்துக்கிட்டீங்க ஆக்சுவலி இந்த பிளானிங்ல இருந்து? ஏன்னா இந்த ஒரு வீடியோ வந்து பாக்கும்போது தெரியுது, ஜஸ்ட் ஒரு 1 minute குள்ள போகக்கூடிய வீடியோ அப்படினாலும் அதுக்கு பின்னாடி நீங்க போட்டுக்கிற எஃபர்ட் அண்ட் அந்த டைம் வந்து கண்டிப்பா நிறைய இருந்திருக்கும். சோ எவ்வளவு உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் டைம் ஆச்சு? எப்படி லைக் காலையில இருந்து நைட் வரையும் ஷூட் பண்ணீங்களா? அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் சொல்லுங்களேன். We would love to hear. ஆக்சுவலா வந்து பிளான் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப நாளா பிளான் ஒரு 3 months கிட்ட பிளான் பண்ணேன். ஏன்னா மிச்ச டச்லாம் பண்ணிட்டு இருந்தனால வந்து அதுல நான் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. இது வந்து தனியா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து பிளான் பண்ணது. ஆனா எடிட் ஷூட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 days குள்ள ஃபுல்லா டோட்டலா முடிச்சிட்டேன். 3 days ஃபுல்லா ஆச்சு. ஓகே, இந்த எடிட்டிங் எல்லாமே உங்க போன்ல தான் நீங்க பண்ணுவீங்களா? அடுத்த விஷயம் வந்து கேட்கணும் அப்படின்னு நினைச்சது உங்களோட அந்த இன்னொரு வீடியோ. ஏன்னா இந்த ரிவர்ஸ்ல ஒரு வீடியோ எடுத்திருந்தீங்க, எனக்கு அதை டக்குன்னு பாக்கும்பொழுது நம்ம கமல்ஹாசன் அவருடைய படத்துல அந்த நீலவானம் பாட்டு தான் எனக்கு ஞாபகம் வந்தது. பிகாஸ் கமல்ஹாசன் அவரே வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க பண்ணோம், ஏன்னா வீடியோ வந்து ரிவர்ஸ்ல போகும் பட் நம்ம பாடுற அந்த லிப்சிங்க் வந்து கரெக்டா பாட்டோட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுக்கு வந்து வார்த்தைகள் எல்லாம் வந்து திருப்பி போட்டு ரொம்ப பிராக்டிஸ் பண்ணேன்னு அவரு சொன்னாரு. பட் அவரு செஞ்சாரு அப்படின்னா நம்ம அதை அவ்வளவு ஆச்சரியமா பார்த்தோம். பட் அவருக்கு அப்புறமா நீங்க தான் வந்து பண்ணிருக்கீங்க அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். எங்க கண்ணில் பட்டது உங்களோட வீடியோ தான். சோ எப்படி அவ்வளவு பெரிய விஷயத்த நீங்க எடுத்து பண்ணீங்க? ஆக்சுவலா வந்து இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா நான் வந்து யோசிச்சேன், ரிவர்ஸ்ல வந்து நான் சாப்பாடு சாப்பிட்டு இருக்கும் போது நீலவனம் சாங் வந்து டிவில போயிட்டு இருந்தது, நம்ம ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்ப நான் வந்து அவருடைய இன்டர்வியூ எடுத்து பார்த்தேன். சோ அதுல வந்து இந்த மாதிரி ரிவர்ஸ்ல நாங்க பாட்டு பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க, நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிவர்ஸ்ல பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் எல்லாம் எழுதி அதெல்லாம் ஃபுல்லா ரீட் பண்ணி மனப்பணம் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து ரிவர்ஸ் பண்ணலாம் ஒரு இது பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து மியூசிக்கலில ரிவர்ஸ் லிப்சிங் பண்ணது நான் தான் அப்படின்னு வந்து ஒரு பெருமையா இருந்துச்சு. பட் நான் அந்த டைம்ல நான் போஸ்ட் பண்ண வந்து ரொம்ப வியூஸ் எல்லாம் கிடையாது, ரொம்ப கம்மியான வியூஸ் தான் இருந்தது. சோ அந்த அளவுக்கு ரீச் ஆகல. ஆக்சுவலா ரெண்டு போட்டிருந்தேன், ஒண்ணு வந்து நீலவானம் போஸ்ட் பண்ணிருந்தேன், ரொம்ப வீடு வந்து ரொம்ப மெஸ்ஸியானதுனால சரி ஓகே அதை எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். ஓகே, வந்து வசிக்கிற மட்டும் தான் இருக்குது. ஓகே, சோ அவ்வளவு லைக் அதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கிட்டீங்க நீங்க? ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த ஐடியாவை கிரியேட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப டைம் இருக்கும். 3 days கிட்ட வந்து ஃபுல்லா அதுக்கு ரொம்ப ரிசர்ச் பண்ணி என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றதுக்கு இதை ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா நான் வந்து ரிவர்ஸ்ல வந்து நான் யோசிக்கணும், அந்த லிரிக்ஸ்க்கு வந்து நான் ரிவர்ஸ்ல யோசிக்கணும்ன்றதுனால அந்தந்த செகண்ட்ஸ்க்கு நான் பார்த்து எந்த வார்த்தை எந்த செகண்ட்ல வருது அப்படின்ற மாதிரி நான் செக் பண்ணி அந்த மாதிரி பண்ணனால எனக்கு சோ அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்றப்போ வந்து ஒரு 3 days கிட்ட ஆயிடுச்சு, 3-4 days கிட்ட ஆயிடுச்சு. பட் ஆனா நெக்ஸ்ட் டைம் பண்ணும் போது வந்து வெறும் 30 minutes ஃபுல்லா அந்த இதெல்லாம் பிராக்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டேன். ஒரு 10 minutes ஷூட்டு ஒரு 10 minutes எடிட் ஷூட் அவ்வளவுதான் முடிஞ்சு. கிடைச்சிருக்கக்கூடிய இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்ஸுக்கு இவ்வளவு பெரிய ரெகக்னிஷனுக்கு அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க? அண்ட் அடுத்தது நீங்க என்ன பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்க? அவங்களோட சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்கு? சப்போர்ட் வந்து வீட்டுல எப்பயுமே எனக்கு 100% தான். ஏன்னா நான் எப்போ இருந்தாலும் முன்னாடி இப்போ வரைக்கும் எனக்கு எப்பயுமே ஃபுல் சப்போர்ட் எங்க அம்மா அப்பா பண்ணிட்டு இருப்பாங்க. நான் என்ன பண்ணாலும் வந்து ரொம்பவும் எப்படி சொல்றது அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாமே எடுத்து போட்டு காட்டுவாங்க நான் என் பையன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்து எனக்கு 100% வீட்டுல சப்போர்ட் இருக்கனாலதான் வந்து என்னால இவ்வளவு தூரம் ரீச் பண்ண முடிஞ்சு இந்த இதுக்கு. ஓகே ஓகே, தட்ஸ் நைஸ். சோ உங்களை மாதிரியே வந்து நிறைய பேர் வந்து ஆஸ்பைரிங்கா இருப்பாங்க இந்த மாதிரி டப்ஸ் பண்றது எடிட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஒரு ஹிடன் டேலண்டா இருந்து நீங்க இப்ப உலகத்துக்கு வந்து வெளிச்சம் போட்டு நீங்க வந்திருக்கீங்க இந்த லைக் இன்ஸ்டாகிராம் வழியா, இந்த மாதிரியான சாஃப்ட்வேர் வழியா, இந்த மாதிரியான ஆப்ஸ் வழியா. சோ உங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? சொல்றதுலாம் எதுவுமே பண்ணுங்க.
சோ என்ன சொல்றேன்னா எல்லாமே அவங்கவுங்களுக்குன்னு ஒரு யூனிக்கான ஒரு டேலண்ட் இருக்குது. சோ அதுல கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணிட்டு போனாங்கன்னா ஓகே, நீங்க இப்படி பண்றீங்க நான் வந்து அதை செஞ்சு வந்து காட்டுவேன், நான் வந்து அதை பீட் பண்ணி காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டியா பண்ணாம உங்களுக்கு வந்து அது பிடிச்சிருந்துச்சுன்னா அதை ஃபோக்கஸ் பண்ணி அதுல பண்ணாங்கன்னா அது கரெக்டா இருக்கும். ஏன்னா வந்து நிறைய பேர் ரிவர்ஸ் லிப்ஸிங் கேட்டாங்க என்கிட்ட ஸ்டார்டிங்ல வந்து, நான் என்னால நான் எனக்கு இப்போ ரொம்ப கம்மியான ஒரு ஃபாலோவர்ஸ் தான் இருக்குது, நான் இப்ப நான் ட்ரிக்கை வெளியே விட்டேன்னா எனக்கு வந்து ஒரு நேம் இல்லாம போயிடும், எனக்கு கஷ்டப்பட்டு நான் அது பண்ணது அப்படின்னு சொன்னேன். பட் வந்து சோ அதனால வந்து நான் அதை சொல்லல, நிறைய பேர் வந்து சவால்லாம் விட்டாங்க நான் வந்து பண்ணி காட்டுறேன் பாரு அப்படின்னு அந்த மாதிரி சொல்லாம அந்த மாதிரி சொல்லாம அவங்க வந்து அதுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க அதை பண்ணுங்க அவ்வளவுதான், பிடிச்சிருந்துச்சுன்னா அதை வந்து நீங்க இது பண்ணலாம். அதுக்காண்டி வந்து போட்டியா பண்ணக்கூடாது, நான் எப்பவுமே போட்டியா பண்ணவே மாட்டேன், யாருமே வந்து ஒரு காம்படிட்டர் நினைச்சுக்க மாட்டேன். That's nice. Amazing, yeah, amazing. இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு பக்குவமா அழகா பேசுறீங்களே ஹரி, வண்டர்ஃபுல். அதுவும் ஒரு தமிழர், எப்பவுமே வந்து நம்ம தமிழர்கள் மேல வந்து நமக்கு ஒரு தனி ஈடுபாடு, நம்ம நம்ம பையன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லாரும் உங்களை தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. அண்ட் வி ஆர் சோ ஹாப்பி, ஏன்னா ஒரு தமிழர்களுக்கு வந்து உலக அளவுல வந்து ஒரு புகழ் கிடைக்குது, அவங்க செய்யக்கூடிய ஒர்க்குக்கு ரெகக்னிஷன் கிடைக்குது அப்படின்னா நம்ம தான் வந்து ஃபர்ஸ்ட் சந்தோஷப்படுவோம். அண்ட் இந்தியா மட்டும் இல்ல, இப்போ துபாயில வந்து நீங்க பேசிட்டு இருக்கிறது, ஐ மீன் துபாயில இருக்கக்கூடிய மக்கள்லாம் நீங்க பேசிட்டு இருக்கிறத வந்து கேட்டுட்டு இருக்காங்க. சோ இங்க இருக்கக்கூடிய தமிழர்களும் வந்து very happy about it and good luck to you Hari. thank you so much நன்றி. and அடுத்த வீடியோ நாங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், என்ன பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் உங்க கிட்ட இருந்து? பெருசா எல்லாம் எதுவும் இல்ல, நான் வந்து வர்க் பண்ணிட்டு இருக்கேன், சர்ப்ரைஸா இருக்கணும் பாப்போம். சர்ப்ரைஸ், ஓகே. ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசினது. Thanks a lot for your time, Hari. Good luck. Thank you. Thank you. Bye-bye. Bye-bye. Bye-bye.